Hello students, நாம இன்னைக்கு பார்க்க போற லெசன் Animals and Daily Life. இந்த லெசன் 7th ஸ்டாண்டர்ட் 3rd யூனிட்ல யூனிட் 5 ஆ கொடுத்திருக்காங்க. இந்த Animals and Daily Life லெசனோட புக் பேக் 1 மார்க் क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, டாஷ் இஸ் தி டெய்லி எசன்ஷியல் ப்ராடக்ட் which is obtained from cattle. ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ எக், பி மில்க், சி both of them, டி none of them. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி மில்க். கேட்டில்னா வேற ஒன்றும் இல்லை, கால்நடைகள், இந்த கவு, கோட்டு, ஷீப்பு, பஃபலோ இதெல்லாம் தான் வந்துட்டு கேட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற எசென்ஷியல் ப்ராடக்ட் என்னன்னு கேட்டால் மில்க் தான். செகண்ட் க்வெஸ்சன், எக்ஸ் ஆர் ரிச் இன் டாஷ். ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ ப்ரோட்டீன், பி கார்போஹைட்ரேட், சி ஃபேட், டி ஆசிட். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ப்ரோட்டீன். எக்ஸில் வந்து ப்ரோட்டீன் தான் அதிகமாக இருக்குது. தேர்ட் க்வெஸ்சன், விச் பார்ட் ஆஃப் த கோட் அண்ட் ஷீப் இஸ் யூஸ்ட் ஃபார் மேனுஃபேக்சரிங் க்ளோத்ஸ். ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ லெக், பி ஹேண்ட், சி ஹேர், டி ஹெட். கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் சி ஹேர். இந்த செம்மறி ஆடு அதுங்களோட தோல் முடியிலேருந்து தான் வந்துட்டு நம்ம கம்பிளி, போர்வை, இந்த மாதிரி துணியெல்லாம் வந்துட்டு செய்வாங்க. அதோட முடியிலேருந்து தான் இதெல்லாம் செய்வாங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹேர். ஃபோர்த் க்வெஸ்சன், த கல்டிவேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்க் இஸ் நோன் அஸ் டேஷ். ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ ஹார்டிகல்ச்சர், பி ஃப்ளோரிகல்ச்சர், சி அக்ரிகல்ச்சர், டி செரிகல்ச்சர். கரெக்ட் ஆன்சர் இஸ் டி செரிகல்ச்சர். பட்டு எடுக்கிறதுக்கு வந்துட்டு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா செரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் க்வெஸ்சன், சார்டர்ஸ் டிசீஸ் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் டேஷ். ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ ஆஸ்துமா, பி ஆந்த்ராக்ஸ், சி டைஃபாய்ட், டி காலரா. கரெக்ட் ஆன்சர் இஸ் பி ஆந்த்ராக்ஸ். ஆந்த்ராக்ஸ்லாம் வந்துட்டு கால்நடைகளுக்கு வரக்கூடிய ஒரு நோய் அது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், proteins and dash is rich in milk. Correct answer is calcium. Question number 2, dash is extracted from beehives. Correct answer is honey. Beehives na ten koodu, ten koodu la irundhu extract pandrathu ten, honey. Question number 3, anthrax is caused by dash, bacillus anthracis. Idu in the bacillus anthracis indradhu da vandu cattle ku anthrax indra noya cause pannadhu. Fourth question, dash is the strongest natural fiber. Correct answer is silk. நேச்சுரல் ஃபைபர் வந்துட்டு நிறையா இருக்குது, ஜூட் இதெல்லாம் நேச்சுரல் ஃபைபர்னு தான் சொல்லுவாங்க. இது எது ஸ்ட்ராங்குன்னு பார்த்தா சில்க்கு. ஃபிஃப்த் க்வெஸ்சன், பீஸ் சில்க் வாஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த இயர் டேஷ். கரெக்ட் ஆன்சர் இஸ் 1992. பீஸ் சில்க்லாம் வந்துட்டு என்னென்னா அப்படின்னா அது வந்து நான் வயலண்ட் சில்க், இல்லைன்னா அஹிம்சா சில்க்குன்னு சொல்லுவாங்க. த சில்க் வார்ம்க்கு வந்துட்டு எந்த ஒரு ஹார்மும் க்ரியேட் பண்ணாமல், அதுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காமல், அதை கொல்லாமல் சில்க் வந்துட்டு கல்டிவேட் பண்ணுறது தான் வந்துட்டு பீஸ் சில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், அனிமல்ஸ் ஆர் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆஃப் நேச்சர். கரெக்ட் ஆன்சர் ட்ரூ. செகண்ட் க்வெஸ்சன், ஹார்ஸ் ஹேர் இஸ் யூஸ்ட் அஸ் பிரிஸ்டல்ஸ் அண்ட் ஸ்மால் பெயிண்டிங் ப்ரஷஸ். கரெக்ட் ஆன்சர் ட்ரூ. தேர்ட் க்வெஸ்சன், உல் இஸ் த ஃபைபர் டிரைவ் ஃப்ரம் த சில்க் வார்ம். இது வந்து ஃபால்ஸ். இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, உல் இஸ் த ஃபைபர் டிரைவ் ஃப்ரம் த ஃபர் ஆஃப் அனிமல்ஸ் லைக் ஷீப் அண்ட் யாக். ஃபோர்த் க்வெஸ்சன், அண்ட் அஹிம்சா சில்க் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் மல்பெரி சில்க். இது வந்து ஃபால்ஸ். இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, அஹிம்சா சில்க் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் பீஸ் சில்க். ஃபிஃப்த் க்வெஸ்சன், பெனிசிலின் இஸ் த பெஸ்ட் மெடிசன் ஃபார் க்யூரிங் ஆந்த்ராக்ஸ். கரெக்ட் ஆன்சர் ட்ரூ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், குக்கூன்ஸ். இது கரெக்ட் ஆன்சர் வந்து சில்க் வார்ம். செகண்ட் க்வெஸ்சன், பீஸ் சில்க். இது எங்கே பண்ணுறாங்கன்னா ஆந்திர பிரதேஷில் பண்ணுறாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆந்திர பிரதேஷ். தேர்ட் க்வெஸ்சன், ப்ராய்லர்ஸ். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பவுல்ட்ரி. பவுல்ட்ரினா என்னென்னா கோழிங்களை வளர்க்குறது தான் பவுல்ட்ரி மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. ப்ராய்லர்ஸ்னால் ப்ராய்லர் கோழிலாம் வந்து பவுல்ட்ரியில் தான் வரும். ஃபோர்த் க்வெஸ்சன், ஸ்வீட் லிக்விட். இது கரெக்ட் ஆன்சர் ஹனி. ஃபிஃப்த் க்வெஸ்சன், கோட். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் மீட். அதோட என் ப்ராடக்ட் என்னென்னா மீட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அசர்ஷன் அண்ட் ரீசன். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், அசர்ஷன், உல் இஸ் த ஃபைபர் டிரைவ் ஃப்ரம் த ஃபர் ஆஃப் அனிமல்ஸ். ரீசன், அனிமல்ஸ் லைக் கோட், யாக், அல்பாக்கா அண்ட் ரேபிட் ஈல்ஸ் உல். இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் என்னென்னா அசர்ஷனும் கரெக்டு, ரீசனும் கரெக்ட். போத் அசர்ஷன் அண்ட் ரீசனிங் இஸ் கரெக்ட். ஏன்னா ஃபைபர் உல் வந்துட்டு ஃபர் ஆஃப் அனிமல்ஸ், அனிமல்ஸோட முடியிலேருந்து தான் செய்கிறாங்க. எந்த அனிமல்ஸ்னால் கோட், யாக், இந்த மாதிரி அனிமல்ஸ்லேருந்து தான் செய்கிறாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. க்வெஸ்சன் நம்பர் 2, அசர்ஷன், பெனிசிலின் ஆர் சிப்ரோஃப்ளாக்ஸாசின். ரீசன், தீஸ் மெடிசின்ஸ் கியூர்ஸ் கவு பாக்ஸ். இதுக்கு வந்துட்டு என்னென்னா அசர்ஷன் இஸ் ராங், ரீசன் இஸ் ஆல்சோ ராங். கவு பாக்ஸை வந்து க்யூர் பண்ணுறது பெனிசிலினோ சிப்ரோஃப்ளாக்ஸாசினோ கிடையாது. பெனிசிலின் வந்துட்டு
ஸ்மால் பாக்ஸ் க்யூர் பண்ணுறதுக்கான ஒன்று கவ் பாக்ஸ் கிடையாது. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.